இயற்கையை நேசிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். வருஷா வருஷம் மழை பெய்தோ இல்லையோ, வெயில் குறையுதோ இல்லையோ, கவர்மெண்ட்டு நாட்டுக்கு நல்லது பண்ணுதோ இல்லையோ, நம்ம தலைவன் சூனா போனால் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க. வேறு யார சொல்ல போகிறேன், நம்ம நுங்கு, அதாவது பனங்காவைத்தான் சொல்கிறேன். நாம் நுங்க சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் கிடைக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியாதவங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நானும் என் நண்பர்களும் அப்பப்போ நொங்கு வேட்டைக்கு போவோம். அப்போது அங்கே நடந்த கலகலப்பான சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகாலை 6 மணி, அதிகாலையில எழுந்து நேராக இங்கே தான் வந்துருவோம். எங்கே ஒரு சம்பவம் செய்ய வந்துருவோம், நொங்கு இருக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் ஆக்கிரிவா. இதை பார்த்துக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அருமை அருமை. ஆ, இழு 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 போடு. வாவ், அருமை அருமை அருமை. பா, ரெண்டு பணம் அது. நொங்கு வெட்டும் நிகழ்ச்சி. நரசிங்கபுரம் கருப்பு ராசி. பார்த்துறங்க பார்த்துறங்க. மயில் கத்துது பத்தியா, வெட்டிகரமாக வெட்டி முடித்து கீழே இறங்கி விட்டான். பனங்காயை வெட்டுவது எப்படி? பனங்காயை நேராக இப்படி வைக்கணும், கையை பிடிச்சு வேணா கையில் போடும். நிக்க வச்சு ரெண்டா பொலகணும். பனங்காய் வெட்டன்னு சொல்லிட்டு கையை வெட்டி வச்சு எப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையில் செஞ்சு காட்டோம் பாருங்க. எவ்வளோ அழகாக செய்கிறாரு பாருங்க, இப்படிதான் அழக பாருங்க, அழக பாருங்க. இயற்கை பானம் மிக சுவையானது. எப்படியா இருந்தாலும் ஒரு வாங்க எதிர்க்க, அவ்வளவு கிட்ட உட்காந்துக்கிற கண்ணாடி நீ அது என்ன கத்தி விடுவதுன்ற எதிர்க்க நேரம். தலை சிறந்த இயற்கையான பனங்கா. இது வந்து 3 நுங்கு இருக்கும், இதுல 4 கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. மதிப்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, இதன் பெயர் தான் பனங்கா. இது கருப்பா இருந்தா பனங்கா, வெள்ளையா இருந்தா எல்லி. வணக்கம் நண்பர்களே. வணக்கம். நான் உங்கள் மணி பேசுகிறேன். என் நண்பர் முரளிதரன். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பனங்காவுடைய
வெயிட் பண்ணுங்க பேசுவார் நண்பர் வந்து. ஆனால் அருமையான பேச்சாளர், பேசிக்கிட்டே இருப்பாரு, நீங்கள் கேட்டுட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு சுவையாகவும் இனிமையாகவும் பேசுவார். கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காரு, பாயிண்ட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மரம் இந்த வெயில் காலத்தில் வந்து இது போல் பனங்காய் வந்து கேன்சல் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் காய்க்கும், செடி கொடி கிடையாது. இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க தமிழ்நாட்டில். இது வந்து மறந்துட்டு இவன் கத்தி. வறட்சியான காலகட்டங்களில் இது கிடைக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தர, இயற்கை மரம், எந்த ஒரு ரசாயன கலப்பும் இல்லாத பல ஆயிரம் தென்னை மரம் இது மாதிரி பனைமரம் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரோம். ஆனால் இதை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம இந்த மரம் என்ன மரம் அப்படிங்கிறது பனைமரம். வணக்கம். இதனால் மதராச பண்டத்தில் கேமரா கண்ட உடனே பண்ண மாதிரி உட்காருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை மானம் நுங்கு பனங்கான்னு சொல்லலாம். இன்னும் கடவுள் தான் தெரியும் எப்படி படைச்சிருக்காங்க ஒரு பூமியை. நம்ம தான் என்ன பண்ணுறோம், பனை மரத்துக்குள்ளே வெட்டி சூளைக்கு விறகாகவும் இல்லை வந்து சொல்கிறது சும்மாவே அதை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வந்து கடவுள் நமக்காக படைத்த வரங்கள் இது, நம்ம வந்து உபயோகப்படுத்தலாமே தவிர அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து விட்டுட்டு. இத பாத்தீங்கன்னா இதை சாப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து முத்திருச்சு. இந்த நுங்கை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் அதாவது தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. பனங்காவிலே எப்புறம் தேங்காய் வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை கடுக்கான்னு சொல்லுவாங்க, கடுக்காய் ஆயிடுச்சு, அதை சாப்பிட முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா இதிலேருந்து நோண்டி இந்த தண்ணியை மட்டும் எடுத்து தண்ணியை குடிச்சிக்கலாம். வந்துச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியை, இந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் என்னென்னு பார்த்தா இந்த பாட்டில் தொங்க விட்டு அதை அடிக்கிறானுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனும் ஒன்றும் அடித்த பாடு இல்லை. கல் மட்டும்தான் போத கோசம் அங்கே யாரும் அடிக்க மாட்டுறாங்க. கமான் கமான் காய்ஸ், யார் நல்லா அடிக்கிறீங்க? இப்போ ஒரு ஒரு பாட்டில் உடச்சிட்டாமணி. சூப்பர் ஷாட், சூப்பர் ஷாட். அடிக்க மாட்டீங்களா? ஒரே பக்கமா போகுது. காலி பண்ணிட்டானுங்க, சூப்பரா படுத்தாங்க. மேக்ஸ் என்ன பண்ற? ரெடி ரெடி ரெடி. ஓ பவர் ரெடி பிரா. ஆ ரப்பா இட் காணுங்களா. சமயா ருசிச்சோ மகிழ்ச்சியா இருக்கும். இதெல்லாம் வா டயலாகே பேட்டரி. பனங்காய் சாட்டோம், பனங்காய் தான் சாட்டோம். பனங்காய் சாப்பிட்டோம், பனங்காய் வேதே சாட்டோம். நீங்க சாப்பிடுங்க எல்லாரும். என்ன எங்க கிடைச்சாலும் போய் சாப்பிடுங்க. நொங்கு சாப்பிட்டோம் மகிழ்ச்சியா இருக்கும். நொங்கு சாப்பிட்டோம் மகிழ்ச்சியா இருக்கும். பண்ணுவோம் லோட். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தோம். எல்லாரும் எங்கே கிடைக்குதோ தயவுசெய்து இந்த சீசனில் கிடைக்கிற ஒரு இயற்கையான ஒரு வகையான உணவு எங்கே கிடைச்சாலும் தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு உணவு. மகிழ்ச்சி எல்லாரும் எடுங்களா, வெட்டி தரேன். ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். தேங்க்யூ, யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். அவன் ஊருக்கு போயிட்டான், உங்கள் மாமா ஊருக்கு போயிட்டான். அப்போ